புல் ஸ்ட்ரீட் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் பேசுகிறேன். சமீபத்தில் நம்ம சேனலில் வெளியிட்ட ஒரு வீடியோ, ஒரு வருடத்தில் ஒரு கோடி நீங்கள் மெல்லலாம் அப்படிங்கிறது வந்து நல்ல வரவேற்பு பெற்றுட்டுருக்கு. அதை பாருங்கள், அந்த யாரும் பார்க்காம இருந்தால் அதை பாருங்கள். இன்றைக்கி பதிவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் சுலபமாக எளிமையாக ரிஸ்க் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லித்தரேன். இப்போ இருக்க ட்ரெண்டு பார்த்திங்கன்னா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக தன்னம்பிக்கை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது அப்படிலாம் சொல்லி அடுத்த கட்டத்தில் எல்லோரும் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒன்று வந்து எல்லோரும் பிடிச்சிட்ருக்காங்க. ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ இங்கே வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஈர்ப்பு விதி மாதிரியான ஒன்றை பயன்படுத்தலாமா அப்படின்னா, பண ஈர்ப்பு விதி இல்லை பங்கு ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து அதை வந்து பிராண்டாக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. என்ன செய்யலாம்னா, ரொம்ப சிம்பிளாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணோம்னா என்ன செய்ய போகிறோம், ஒரு பங்கை வாங்குகிறோம், பங்கை விற்கிறோம், பணத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் இதுலேயே இவ்வளோ அவஸ்தை வருது, எந்த பங்கு எப்போ ஏறும் தெரிய மாட்டேங்குது, இது சரியான விலையில் வாங்குகிறோமா இல்லை வாங்கின பிறகு தான் விலை இறங்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அனுபவங்கள் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு ஏற்பட்டுருக்கலாம். எனக்குமே வந்து அப்போல்லாம் இருந்தது. அப்போ என்ன செய்யலாம்னா, நிஃப்டி 50 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸை பாருங்கள். நிஃப்டி 50, நிஃப்டி 50 வந்து ஒரு 50 தரமான பங்குகளை வந்து ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த நிஃப்டி 50 வச்சு தான் மார்க்கெட்டே வந்து மார்க்கெட் ஏறுதா மார்க்கெட் இறங்குதா அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அப்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நிஃப்டி 50 உள்ள பங்குகள் வந்து முதல் தரமான பங்குகளாக இருக்குங்கிறது தான் வந்து ஒரு எளிய நம்பிக்கை. அப்போ நிஃப்டி 50 உள்ள பங்குகளை வந்து எல்லா பங்குகளையும் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பங்குகளையும் வாங்கலாம், அவ்வளவு பணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா வாங்கலாம், அவ்வளோ பணம் நம்மகிட்ட அப்படி இருக்காது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டான ஒரு சிறிய சொற்ப தொகையை, சிறிய கேபிட்டலை, சிறிய தொகையை நான் சொல்கிறது வந்து 1 ரூபாயிலிருந்து 1000, 5000, 10000, 20, 25000, 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குதோ அந்த பணத்தை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னா, இது கவனிங்க, நிஃப்டி 50 50 பங்குகள் இருக்குது. இந்த 50 பங்குகளோட பெயர்களை சிரமம் பார்க்காம ஒரு நோட்புக்லேயோ இல்லை வெள்ளத்தாள்லையோ இல்லை லேப்டாப்பில் எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை மொபைலில் நோட்லேயோ எழுதுங்க. எழுதிட்டு அதை ஜஸ்ட் ஒரு பார்வை பாருங்கள், அப்படி அந்த 50 பங்குலேயும் ஒரு பார்வை பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்களே வந்து ஒரு கிரவுண்டுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல குதிரைகளாக இருக்குது, ஒரு 50 குதிரைகள் இருக்குது, வெவ்வேறு கலரில், வெவ்வேறு முகாமைப்பில், வெவ்வேறு மாதிரியான உடல் அமைப்பில் 50 குதிரைகள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 குதிரையும் ஒரே மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க, 50 குதிரையும் ஒரே மாதிரி உங்களை அட்ராக்ட் பண்ண போகுது, 50 குதிரையும் உங்களுக்கு பிடிக்க போகுது கிடையாது. அப்போ அந்த 50 குதிரைகளில் ஏதாவது ஒரு சில குதிரைகள் உங்களை அட்ராக்ட் பண்ண, நிச்சயமாக அட்ராக்ட் பண்ணும், அது ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். சில குதிரைகளை பார்த்தாலே பிடிக்காது. அப்போ இந்த 50 பங்குகளையுமே 50 நிறுவனங்களையுமே குதிரைகள் மாதிரி உருவப்படுத்திக்கிட்டோம்னா, அதில் எது உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணதோ, எப்படி அட்ராக்ட் பண்ணோம்னா, இங்கே வந்து பார்த்தோம்னா பங்குகளோட பெயர்களை நீங்கள் எழுதுறீங்க. அப்படி பெயர்களை எழுதும்போது அந்த பேரே சில சமயங்களில் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தா சில 2-3 பங்குகள் நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். சில பங்குகள் வந்து நம்மளை பெயர்னாலே அட்ராக்ட் பண்ணும், சிலது வந்து அது என்ன வகையான பங்குகள் பார்த்தாலே நமக்கு அட்ராக்ட் பண்ணும். ITC அந்த டொபாக்கோ விட்டுருங்க, அவங்களுடைய மற்ற ப்ராடக்ட்ஸ் நோட்புக்கு, அந்த சன்ஃபீஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது, அப்படி சில இது அட்ராக்ட் பண்ணும். தென் டாடா ஸ்டீல், நிறையா சொல்லிகிட்டே போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அதில் 50 பங்குகளில் ஏதாவது ஒரு 10 பங்குகளை முதல் லிஸ்ட்டாக நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த முதல் லிஸ்ட்டில் வந்து 10 பங்குகளை விட்டுருங்க, எழுதி வச்சுட்டு பேசாமல் போட்டுருங்க, அப்படியே ஒன்றும் பார்க்க, அதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஒரு வாரம் ஆகட்டும், வேறு ஏதாவது பார்த்துட்டுருங்க, மற்ற வேலைகளை பாருங்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த 10 பங்கு எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அந்த 10 2-3 பங்குகள் உங்களுக்கு பிடித்தமானவையாக இருக்கும். எப்படி, 50 பங்குகள் ஃபில்டர் பண்ணிட்டோம், 10 பங்குகள், அந்த 10 பங்குகளில் ஏதாவது 1-2 2-3 பங்குகள் உங்களுக்கு வந்து பிடித்தமானதாக இருக்கும். அது பேஸ்ட் ஆன் தி இன்ட்யூஷன் தான், அது அந்த பங்கு உங்களை அட்ராக்ட் பண்ணும் அல்லது நீங்கள் அந்த பங்கு அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது ரெண்டுமே சைமல்டேனியஸ் நடக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று நடக்கலாம். அப்போ அந்த 3 பங்குகளை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 1/3 தான் உங்களுடைய பங்கு, அது எதுங்கிறத வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். எப்படி திங்க் பண்ணலான்னு பார்த்தா, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1, 2, 3 ஸ்டாக் நம்ம எழுதி வச்சோம், இதில் எது நமக்கு சூட் ஆகும் யோசிச்சுங்க. காலை எந்திரிக்கும் படைக்கிட்டு எந்திரிக்கும் போதே 1, 2, 3 அந்த 3 ஸ்டாக் எழுதி வச்சோம், எது நமக்கு சூட் ஆகும் யோசிங்க. அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது, சும்மா உட்காந்துருக்கும்போது அந்த 3 ஸ்டாக் நம்ம எழுதி வச்சோமே, அது எது நமக்கு நல்லா இருக்கும், எது அட்ராக்டிவாக இருக்கும், எது நமக்கு
நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்களாகவே அந்த மூணில் ஒன்றை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு பங்கு தான் உங்களுடைய விருப்ப பங்கு, அந்த ஒரு பங்கு தான் உங்களுடைய கனவு பங்கு, அந்த ஒரு பங்கு தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு மேலே கொண்டு போகக்கூடிய பங்கு. அப்போ அந்த ஒரு ஸ்டாக் எதுவும் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஒரு ஸ்டாக்கை மட்டும் வாங்கினா போதும். அப்போ அந்த ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி வாங்குறதுன்னா, இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம், அது கொஞ்சம் பைத்தியகார்த்தனமாக இருக்கும், எல்லோரும் கமெண்ட்டில் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்னா, இந்த நியூமராலஜிக்காரங்க இருக்காங்கல்ல, நியூமராலஜி நானும் கூட பார்ப்பேன், நியூமராலஜிக்கு என் பேரை அப்படி தான், நியூமராலஜிக்காரங்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை வந்து அந்த ஸ்பெல்லிங் மாற்றி போட்டு அந்த நம்பர் வர்றமா எழுதின உடனே டெய்லி எத்தனை எந்த நம்பரில் வர்றமாதிரி அவங்க பேரை அமைச்சிருக்காங்களோ அத்தனை தடவை இம்போசிஷன் எழுதிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பைத்தியகாரத்தனத்தை இங்கேயும் செய்யலாம். எந்த பங்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்களோ அந்த ஸ்டாக்கோட நேமை தினம் உங்களுக்கு பிடித்தமான நம்பரில், இப்போ 10 உங்கள் பிடித்தமான நம்பர்னா 10 ரூபா எழுதுங்க, 20னா 20 எழுதுங்க, 30னா 30 எழுதுங்க. இந்த பைத்தியகாரத்தனத்தை செஞ்சு தான் ஆகணும். ஏன் இதுக்குன்னு கேள்வி வந்து இதுக்கு அறிவியல் பூர்வமாக ரேஷ்னலாக கிடையாது. இது எதுக்காக அப்படின்னா, எழுத எழுத உங்களுக்கும் அந்த அந்த நிறுவன பங்கடையில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இதெல்லாம் எழுதிட்டோம், அதுக்கப்புறம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த பங்கு தான் அப்படின்னு, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மற்ற எந்த ஸ்டாக்கையுமே எடுக்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் எடுத்துகிட்டு, இந்த ஒரே ஒரு ஸ்டாக்கில் மட்டும் எப்போல்லாம் அந்த ஸ்டாக்கோட விலை இறங்கியிருக்கோ அன்றைக்கு மட்டும் வாங்கணும். எப்பெல்லாம் அந்த ஸ்டாக்கோட விலை வாங்கின விலையை விட அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் விற்றுடணும். இதே மாதிரி வாங்கி விற்று வாங்கி விற்று வாங்கி விற்று பண்ணிகிட்டே இருக்கணும். வேறு எந்த ஸ்டாக் வந்தாலும் திரும்பி கூட பார்க்க வேண்டாம். இப்படி பண்ணோம்னா இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு குறிக்கோள் மாதிரி இதை தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருந்தோம்னா, மார்க்கெட் பற்றி பயம் இருக்குமா, நிஃப்டி ஏறுதா இறங்குதான்னு பயம் இருக்குமா, சென்செக்ஸ் ஏறுதா இறங்குதான்னு பயம் இருக்குமா, மார்க்கெட்டை பற்றி இவ்வளோ நியூஸ் இருக்குது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏதோ சொல்கிறாங்க, அதை பார்த்த உடனே மார்க்கெட் டக டக்கடன் கீழே போகுது, இல்லை ஏதோ நல்ல நியூஸ் இருக்குது மேலே போகுது, விழுந்து அடிச்சு போய் இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாம், மாற்றி மாற்றி மோதி வாங்கும் போது தான் உங்களுடைய பணம் பலவிதமான பங்கு சிதறடிக்கப்பட்டு எதிலே போய் லாக் பண்ணி மாட்டிக்கிறீங்க. அப்போ என்ன செய்யலாம், கையில் இருக்கிறதே ஒரே ஒரு ஸ்டாக் தான், விருப்பமான ஸ்டாக் ஒரே ஒரு ஸ்டாக் தான், இந்த ஸ்டாக் என்ன நமக்கு தெரியும், அதை மட்டும் நம்ம வாங்கி பொறுமையாக ட்ரேட் பண்ணால் போதும். இது இந்த பதிவில் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த ஒரே ஒரு ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குறது, எப்போ வாங்குறது, என்ன மாதிரி செய்யணுங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்குற மாதிரி சொல்லித்தர்றேன். அப்போ இந்த சேனலை பார்த்துட்டீங்க, இந்த சேனலை தொடர்ந்து வருகை தந்துட்டுருக்கிறீங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கிறீங்க, ஒருவேளை யாராவது புது வியூவராக இருந்தாலோ அல்லது ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தாலும் மறக்காமல் கீழே ஸ்ட்ரீட் வலது பக்கம் பாட்டமில் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பொடி எழுத்து தெரியும், அதுக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் எதுவும் காமிச்சதுன்னா அதையும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பங்கு வச்சுக்கிட்டு எப்படி மேலே மேலே முன்னுக்கு வர்றது, இந்த ஒரு பங்கை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம பணத்தை பெருக்குதுங்கிறத அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், நான் உங்கள் விஜய்.